அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. ஆடை ஆபரணங்கள், அதுவும் விதவிதமா நவரத்னத்தால செய்யப்பட்ட ஆபரணங்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுடைய அம்பாள் வந்து அணியறது பார்த்தீங்கன்னா காமாட்சி விருத்தத்தில் வரும். அவ கையில் எப்படி மோதிரம் போட்டிருக்கா, கழுத்தில் என்ன அணிஞ்சிருக்கான்லாம் வரும். அது மாதிரி நம்மளும் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுடைய வெளி தோற்றத்தை வச்சு தான் முதல்ல மதிப்பீடு பண்ணுறாங்க. ஸோ வெளி தோற்றம் அப்படின்றது நாம் உடுத்துகிற ஆடையிலிருந்தும் நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய அணிகலன்களில் இருந்து தான் திரும்ப நம்ம யாருன்னே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் இந்த நகை ஆபரணங்கள் எல்லாமே நமக்கு தேவையான ஒன்று தான். ஸோ அப்படிப்பட்ட நகைகள், அதுவும் நவரத்னங்கள் எல்லாம் நமக்கு சேரணும் அப்படின்னா நாம் பாட வேண்டிய பாடல் 37வது பாடல். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமல மன்ன, மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அறவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும், எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவளே. அதாவது சிவபெருமான் வந்து எட்டு திசையவே வந்து தன்னுடைய ஆடையா அணிஞ்சிருக்காராம். ஆனா நம்மளுடைய அம்பாள் வந்து வெண்முத்து மாலைய அவளோட தோல்ல அணிஞ்சிருப்பாளாம். கையில வச்சிருக்கிறது 5 விதமான மலரும் கரும்பு வில்லும் வச்சிருப்பாளாம். அப்படிப்பட்ட அம்பாளுடைய இடையில அணியறது நவரத்னத்தால ஆன ஒட்டியானம் அப்படிங்கிறாங்க. அவளுடைய இடை எப்படி இருக்குமா, படம் எடுத்து நிக்கக்கூடிய பாம்பு மாதிரி இருக்குமா. படம் எடுத்து நிக்கக்கூடிய பாம்பு எப்படி இருக்கும்னா கழுத்து பாகம் சுருங்கியும் அந்த படம் வந்து விரிஞ்சு இருக்கும். அம்பாளுடைய இடை அப்படி இருக்குமா, அவளுடைய ஷோல்டர் எல்லாம் விரிஞ்சும் அவளுடைய இடை வந்து சின்னதாகவும் அந்த இடையில அந்த அழகான இடுப்புல அம்பாள் வந்து நவரத்னத்தால ஆன ஒட்டியானம் அணிஞ்சிருப்பாளாம். இந்த பாடலை நாம பாடும்போது நமக்குமே அந்த நவரத்தினங்களை அணியக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர்.